श्रीमा वेकनाथार्यकताकिकि केसरी वेदार्यव मे सन्नीदत्ता सदा राजदयापात्रग्यभूषण श्रीमत्वेकनाथार्य वंदे वेदात लक्ष्मीनाथ सरंभातयान मध्यमांस्मदाचार्यपर्यता वंदे गुरुपरम योणिमच्युत पद बुजयुग्मोगत सति तरण मेने असमत गुरूर भगवतों सदाये कसिंदो हो रामा निजस्य चारणावो चरणं प्रवध्ये प्रणाम अम्लक्ष्मणा मुनि प्रतिग्रन्नातो वामकं प्रसादयति यत्सुक्ते स्वाधीन अपतिकाम श्रुतिम् शिव च चिन्नमिश्रे भ्यो नमः भुक्ते मदीमा हे यदुक्तयस्त्रयि कंते यांति मंगलसूत्रदाम आचार्यनानुग्रहम् नमः ஸ்ரீ ஸ்தவம் இப்போ அனுபவித்து கொண்டிருக்கிறோம் குரத்தாழ்வானுடைய பஞ்சஸ்தவம் அதில் ஸ்ரீஸ்தவமாயி இப்போது ஸ்ரீ வைகுண்டஸ்தமம் வைகுண்டஸ்தவத்தில் பதினைந்தாவது ஸ்லோகத்தில் போன ஸ்லோகத்தில் உலகத்தில் இருக்கிற இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் பொருள்களை எல்லாம் பார்ப்பதற்கு ஒரு ஒளி வேணும் சூரிய கிரணங்கள் வேணும் சூரிய வெளிச்சம் வேணும் அதே மாதிரி வேதாந்த நிர்ணயம் செய்வதற்கு அதை பகுத்தறிவதற்கு உபபிரமணங்கள் உதவும் என்று தெரிவித்தார் எம்பெருமானே உன்னிடம் உள்ள பக்தியால் நிஷ்கலமான அறிவுத்திறனை பெற்றவர்கள் வேதப்பொருளை விளக்குவதற்கு வரும்போது அது ரொம்ப கஷ்டம் அது மறைப்பொருள் அதுக்கு இந்த மனுஸ்மிருதி இதிகாச புராணங்கள் தர்க்க மீமாம்சம் போன்ற சாஸ்திரங்கள் இதெல்லாம் கொண்டு அவர்கள் புரிந்து கொண்டனர் அப்படின்னு தெரிவித்தார் இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் அந்த ஸ்ருதி ஸ்மிருதி அந்த தெளிவு அந்த ஞானம் முதலானவை இருந்தால் கூட ஒரு பக்தி இல்லாதவனுக்கு அந்த பயன் வராது அப்படின்றார் ஏ துதங்கிரி சரசீருக பக்திஹீனாக போத பித்த ந பித்தக்னமஞ்சனம் அனாபுஷிஜா நேத்ரே நைவ புத்தி தெளிவு தரவல்ல ஸ்ருதி ஸ்மிருதி போன்றவை கண் தோஷம் இருப்பவனுக்கு கண்ணில் தோஷம் இருப்பவனுக்கு அந்த பக்திஹீனனுக்கு ஒரு பயனும் வராது ஒரு பயனும் இருக்காது ஒரு பயனும் தராது ஸ்ருதி ஸ்மிருதி ஞானம் இருந்தால் கூட துவதக்ரிம் சரசீருக பக்திஹீனாக ஏதுத் தொதங்கிரிம் சரசீருக பக்திஹீனாக பாக்ய குதிருஷ்டிகள் போன்றவர்கள் இப்படி வேதம் பிரமாணம் என்பதை உணர்ந்து அதன் பொருள்களையும் நியாய தர்க்க சாஸ்திரங்களை கற்று அறிந்து அவற்றின் மூலமாக புரிந்து கொண்டாலும் அந்த குதிர்ஷ்டிகள் அப்படி தர்க்க மீமாசமெல்லாம் தெரிந்து தற்காதிகள் நியாயமெல்லாம் கத்துண்டு வேதத்தின் உட்பொருள்களை அறிந்து அவற்றின் மூலமாக அறிந்தாலும் அவர்களுக்கு சத் சத்கதி கிடைக்குமா என்றால் சரியான பார்வை கிட்டிவிடுமா அவர்கள் கண்கள் இருக்கிறது அப்படின்றதுனால பார்வை இருக்கும்னு சொல்ல முடியாது கண் இருக்கும் ஆனால் ஒரு பிள பிளாக தெரியும் கண்கள் இருக்கிறதுன்றதுனால பார்வை சரியாக இருக்கும்னு சொல்ல முடியாது மஞ்சள் காமாவில் வந்தால் எங்கே பார்த்தாலும் மஞ்சளாக தான் தெரியும் இப்படிப்பட்ட கண்களுக்கு வைத்தியர்கள் அஞ்சனம் அப்படின்னு ஒரு ஒரு மை இடுவார் ஒரு கிரீம் தடவுவா கண்ணில் அப்போ அதெல்லாம் சரியாக புலனாகும் பெருமானே ஆழ்வான் சொல்கிறார் பதினாறாவது ஸ்லோகத்தில் பெருமாளே உன் திருவடி இணைகள் உன்னுடைய திருவடி தாமரைகள் அதன் பால் அதன் மேல் தூய பக்தி நல்ல தூய அன் அலாய்டு டிவோஷன் அகிருத்திமத்துவ சரணஆரம் இல்லாத பக்தி கிருத்திரிமம்னா வேஷம் நாடகம் கபட்டம் அகிருத்திரிமம்னா ஒன்று கபடம் இல்லாத தூய பக்தி அது பெருமாள் மேல் திருவடி மேல இருந்தால் அதுதான் அஞ்சனம் அதுதான் மை அந்த அஞ்சனம் இந்த அஞ்சனம் அந்த மை கண் மை இட்டாலன்றி கண்ணு சரியா தெரியாது அதே போல் அந்த பக்தி இல்லாத அல் வேத அர்த்தங்களையும் நீ கொடுத்த நியாயம் தர்க்கம் புராணங்கள் ஸ்மிருதிகள் மற்றபடி இதிகாசங்கள் இந்த சாஸ்திரங்களால் புரிந்து கொண்ட முயன்றாலும் ஷங்கம் ஷங்கு போல இருக்கிற அந்த தூய வெண்ணிற பொருள் கூட மஞ்சளாக தான் தெரியும் அதான் பைவ பிரபாபிரபி சங்க சிதத்துவ புத்தி ஏன்னா அந்த கண்கள் காமாலை கண்கள் பஞ்ச காமாலை கண்கள் இவர்கள் அடிப்படையிலேயே குதிருஷ்டிகள் ஆகவே அந்த மார்க்கங்களை படித்தா கூட இதன் மூலமாக தான் தப்பர்த்தம் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவாளே தவிர எம்பெருமான் திருவடிகளில் சரணமடைந்து பக்தி பண்ணினால் அன்றி இந்த சாஸ்திரங்கள் கூட அவர்களுக்கு உதவாது என்று சொல்கிறார் அதாவது ய ஏ து ஏதுன எவர்கள் தொதங்கிரி தேவரியருடைய திருவடி சரசீருக தாமரைகளில் எவர்கள் தேவருடைய திருவடி தாமரைகளில் பக்திஹீனாக பக்தி இல்லாமல் பக்தி குறைந்து பக்தி அற்றவர்களாக இருக்கிறார்களோ தேஷாம் ஏவ அவர்களுக்கே அமீபி அபி கீழ்கூறிய ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்கள் ஆகியவற்றால் யதார்த்த போதாக ந உண்மையான தெளிவு ஏற்படாது நேத்ரே பித்தக்னம் அஞ்சனம் அனாபுஷி நேத்திரே கண்ணானது பித்தக்னம் பித்தத்தை தொலைக்கும் அஞ்சனம் மையை அனாபுஷி அடையாத போது மையை தடவாத போது பிரபாபி அபி சங்க சித்த புத்திகி ஜானு ஜாத்துன ஏவ பிரபாபி அப்பி கீழ்கூறிய சூரிய கிரணங்களால் கூட அந்த சங்கு சங்கு வந்து அந்த காஞ்சி ஷெல் அந்த வெண்மையான சங்கு அந்த சங்கோட இருக்கிற வெண்மை என்ற அறிவு எப்படி மஞ்ச காமால பித்தம் இருக்கிறவனுக்கு மஞ்சளாக தெரிகிறதோ எப்படி அது வெண்மையாக தெரியவில்லையோ அதுபோல இந்த குதிர்ஷ்டிகளுக்கு தேவரையருடைய தாமரர்களுக்கு பக்தி இல்லாதவர் இல்லாதவர்களுக்கு அந்த ஸ்ருதி ஸ்மிருதிகளால் உண்மையான தெளிவு ஏற்படாது என்கிறார் அதுதான் இங்கே என் பெருமானே உன் திருவடி தாமரர்களில் எவருக்கு பக்தி இல்லையோ அவர்களுக்கு உப பிரம்மணங்களை கொண்டு கீழே சொல்லப்பட்ட நியாயம் ஸ்மிருதி தர்க்கம் முதலானவையால் ஒரு பயனும் தராது யதார்த்தமான தெளிவு ஏற்படாது காமாலை கண்ணன் கண்ணுக்கு அவன் பித்த தோஷத்தால் வெண்ணிற சங்கும் மஞ்சள் நிறமாக தோற்றமளிப்பது போல சூரிய கிரணம் கூட உதவாது எல்லாம் மஞ்சளாக இருக்கும் அவன் கண்ணில் ஸ்வத்தகா உள்ள நேச்சுரலா இருக்கிற தோஷத்தால் பித்தம் நீக்கும் மைதான் உதவும் அது இல்லாதவரை பார்வையில் தப்பு இருக்கத்தான் செய்யும் அந்த பக்தி வந்தாதான் அந்த அர்த்தங்கள் சரியாக புலப்படும் இல்லைன்னா அப்படிதான் தெரியும் எப்படி தப்பர்த்தமாகத்தான் தெரியும் பக்தியா சாஸ்திராத் வேத்மி ஜனார்த்தனம் திரு திருதராஷ்டிரனுக்கு சஞ்சயன் வார்த்தை பக்தி அது இருந்தாதான் அந்த ஜனார்த்தனனை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்றது பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு வித்தகன் பத்துடை பக்தி இருக்கிறவர்களுக்கு அவன் எளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன் அப்படிங்கிறான் ஸோ இந்த ஸ்லோகம் அதாவது இதே ஸ்லோகத்தை எடுக்கிறார் வேதாந்த தேசிகன் தன்னுடைய கீத பகவத்கீதையில் நாலாவது சாப்டரில் முப்பத்தி நாலாவது ஸ்லோகத்துக்கு விளக்கத்துக்கு இந்த ஸ்லோகத்தை சுவாமி கையாள்கிறார் அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஸ்லோகம் இது பக்தியா மாமபிஜானாதி யாவான் எச்சாஸ்மி தத்வத்தகானு பகவானே அருளி செய்திருக்கிறார் பகவத் பக்தியுடைய அடியவர்க்கே எம்பெருமான் எளியவன் பக்தி இல்லாத போது அந்த உண்மை விளங்காது எம்பெருமான் விஸ்வரூபம் எடுத்தான் அதை சேவித்த அர்ஜுனன் உண்மையை உணர்ந்து மத்வா பிரசபம் எதுக்தம் ஹே கிருஷ்ணா ஏ யாதவா ஹே சகேதி அஜானதா மகிமானம் தவாகம் என்று தன் பிழைகளை பொறுத்தருள வேண்டினான் தூது சென்ற போது கண்ணனை தன் வீட்டில் உண்ண வரவில்லை என்பதற்காக துரியோதனன் நடு சபையில் தரக்குறைவாய் நடந்து கொள்ள எண்ணி ஆசனம் போல ஏதோ ஒன்று போட்டு வச்சு எம்பெருமான் அப்படி கீழே விழணும்னு பண்ணான் எம்பெருமான் உடனே விஸ்வரூபம் எடுத்தான் அந்த அழலை விழித்தானே அச்சோ அச்சோ அப்படிங்கிறாரு பெரியாழ்வார் இதை கண்ட துரியோதனன் அப்போதும் எம்பிரானின் பெருமையை உணரவில்லை ஓ இவன் மாயாவி இந்திர ஜாலம் போல உபேந்திர ஜாலம் என்று இகழ்ந்தான் உண்மையான பக்தி உடையவர்களுக்கு தான் அந்த சாஸ்திரார்த்தம் புரியும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் உதாரணத்தை தெரிவிக்கிறார் எம்பெருமானின் திருக்கையிலே தாமரையில் அன்னம் போன்று இருப்பது போல பெரிய பிராட்டியின் முத்தாரத்துக்கு காரணமான முத்துக்களை உடையது போல வெண்மையான சங்கு தமது கண் பார்வையின் கோளாரால் அந்த சங்கு மஞ்சளாக தெரிந்தால் அதற்கு என்ன வைத்தியம் ஸ்ரீ தேசிகன் சுவாமி ஸ்ரீசுக்தியில் சுபாஷித்த நீவியில் எடுக்கிறார் ஹரிகர புஷ்கர புஷ்கரஹம்சம் ஹாரமணிநாம் பிரசூதிமிவ லக்ஷ்மியாக எம்பெருமானின் திருக்கையிலே இருக்கிற தாமரையில் அன்னம் போன்ற இருக்கும் பெரிய பிராட்டியின் முத்தாரத்துக்கு காரணமான முத்துக்களை போன்ற இருக்கும் சங்கை தமது கண் பார்வையின் கோளாரால் மஞ்சளாகக் கண்டவன் பிறருக்கு எப்படி வைத்தியம் சொல்ல முடியும் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா அனாபுஷி அப்படிங்கிற இந்த இந்த ஸ்லோகத்தில் அனாபுஷி அப்படிங்கிற அனாபுஷின்னா அடையாத போது ஸோ இங்கே வந்து ஆச்சரியமாக இந்த ஸ்லோகத்தை தெரிவித்த பிறகு அடுத்த ஸ்லோகத்தில் வேதா அந்த வேதார்த்த அந்த ஏத்துக்கு அப்புறம் அந்த இடத்துல பதினேழாவது ஸ்லோகத்தில் தத்வார்த்த தத்பர పరశత పర అప్పుడీ పదిేడవ శ్లో తత్వార్థతర పరత వేదవాక్యై సామర్థ్యత స్మృతిర అభ్యత తాదృశీభి యామే తత్వరసాత్విక సత్పురాణై దేవంజీభిరీను అరేషం భక్తి మటం ఇరుంద భగవత్ పారమ్యై భగవత్ பரதத்துவத்தை நிலைநிறுத்துவதற்கு உதவியாக நிறைய பிரமாணங்கள் இருக்கு பக்தி மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அளவு வந்துட்டா கூட போறோம் அத்தனை பிரமாணமும் நம் கண்முன்னே வரும் பரதத்துவம் நாராயணனே என்ற தத்துவார்த்தத்தை வெளியிடுவதில் நோக்கமும் ஊற்றமும் உடைய வேத வாக்கியங்கள் நூற்று கணக்கில் உள்ளன வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்தான் பெரியாழ்வார் மற்றபிரான் அதே போன்று தத்வார்த்த பிரகாசமான ஸ்மிருதிகள் பல உள்ளன மனுஸ்மிருதி ஸ்மிருதி ஸ்மிருதி போன்றோர் உடையவை உள்ளன வேதவியாசரே நிஷ்கர்ஷம் பண்ணிருக்கிறார் ஆலோட்டிய சர்வ சாஸ்திரை விசாரித்த புனப்புனகா இதே சுனிஷ்பன்னம் ஜேயோ நாராயண சதா தெளிவான சொற்கள் அதற்கு அந்த கருத்துக்கு இணங்க தெளிவு குறைந்த வாக்கியங்களுக்கு அர்த்தம் காண வேண்டும் தெளிவான சொற்கள் வேதத்தில் சில இடத்துல இருக்கும் தெளிவற்ற தெளிவு குறைந்த கொஞ்சம் கூட்டகமாக கூட்டகமாக அப்படி மறைஞ்சு சொல்லியிருக்கிற வாக்கியங்களுக்கு தெளிவான வாக்கியங்களை வைத்து அர்த்தம் சொல்லணும் அதுதான் சாமர்த்தியம் அதனால்தான் இந்த இடத்துல சாமர்த்தியத்தை ஸ்மிருதி பிறப்பியதா திருஷீபிஹி அப்படின்னு சாமர்த்தியத்தை தெரிவிக்கிறார் சாமர்த்தியம்னா அதை அதை வந்து எல்லா ஒருங்க இது கொண்டு சூத்திர வாக்கியம் ஒருங்க விட்டனர்னு அழகிய மனவாள பெருமாள் நாயனார் பாஷக்காரன் தெரிவிக்கிறார் இது கொண்டு ஆழ்வாருடைய பாசுரங்களை கொண்டு சூத்திர வாக்கியங்களை ஒருங்க விட்டனர் வேதத்தெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று கான்ட்ரடிக்டாக வயலேட் பண்ணக்கூடாதுன்னு எல்லாத்தையும் வச்சுட்டு கடகஸ்ருத்தை வச்சு கொண்டு வந்தார் ஸ்ரீ பாஷகாரர் அது சாமர்த்தியம் பரதத்துவம் பற்றி நிஷ்கர்ஷிக்க வல்ல சாத்விக புராணங்கள் புராண ரத்னமான ஸ்ரீ விஷ்ணு புராணம் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமத் ராமாயணம் போன்றவற்றை கொண்டு தெய்வத்தின் ஞானம் பெற்ற மகா ஞாதாக்கள் மகாத்மாக்கள் பாகவத உத்தமர்கள் பராங்குஷ பரகாலர்கள் இப்படி நம்மாழ்வார் கலியன் இப்படி அவர்களுடைய திருவுள்ளத்தை கொண்டு நிச்சயிக்கிறோம் அப்படிங்கிறார் ஆழ்வான் நீயே பரமாத்மா நீயே சர்வேஸ்வரன் என்று நாராயண பரம் பிரம் நாராயண பரஹ நாராயண பரோ ஜோதி ஆத்மா நாராயண பரஹ சம்மா சசிவ சேந்திர ஸ்பஷ்டமான வாக்கு ஹிரீஷத்தை புருஷனோ அவன் வந்து அவனுடைய பத்னி லக்ஷ்மி அப்படிங்கிறார் புருஷன் பரம புருஷன் இதன் உதவியால் அஸ்பஷ்டமான வாக்குகளை இந்த ஸ்பஷ்டமான வாக்கை வைத்து புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் சாமர்த்தியம் சிவன் புகழை தாமச புராணங்கள் வர்ணிக்கும் பிரம்மாவின் புகழைப் பேசுவது ராஜச புராணம் சாத்விகேஸ்வத கல்பேஷு மகாத்மியம் அதிகம் ஹரேஹே தேஷ்வேவ யோக சம்சித்தா கமிஷ்யந்தி பராம் கதிம் மத்ய புராணம் சொல்கிறது துவம் சீல ரூபரித்தை பரம பிரகஷ்ட சுவேன சாத்விகா பிரபலைச்சாஸ்திரை பிரத பரமார்த்தவிதம் மதைச்சநைவாசுரகதைய பிரபவந்திபோத்தும் ஸ்தோத்திரத்னத்தில் ஆழவந்தாரும் இப்படி ஆச்சரியமாக ஸ்லோகத்தில் பதினஞ்சாவது ஸ்லோகத்தில் ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறார் அந்த அந்த நாராயண பரத்துவத்தை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சுவாபாவிக அனவதிக்க அதிசயே சித்வம் நாராயணத் தொசியத்து சிவ சதமக பரமஸ்வராட் இது ஏதேபிய மகிமாண்டவ நாராயண எல்லா பொருள்களுக்கும் உள்ளும் புறமும் கரந்து வியாபித்து நிற்கும் ஸ்ரீமன் நாராயணனே ஸ்ரீமநாராயணனே சிவ சதமக பரமஸ்வராட் இ நான்முக பிரமனும் சிவனும் நூறு வேள்விகளை செய்த அப்பதவியை பெற்ற இந்திரனும் பரமகா இவர்கள் எல்லாரையும் விட மேலான ஸ்வராட் கர்ம பந்தம் இல்லாத நித்தியசூரிகளும் இதி இவர்கள் என்கிற எல்லாரும் எட்செட்ரா எட்டால் அதர்ஷ் என்கிற இவர்கள் யாவருமே ஏதேபி யஸ்யதே தே நவ விப்ருஷஸ்தே எஸ்யத்தே இவர்கள் யாவரும் பல பெருமைகள் உடைய தேவரீரின் பெருமையாகிய கடலின் ஒரு சிறு திவலை ஒரு ட்ராப்லெட் இவர்கள்லாம் துவயி அப்படிப்பட்ட தேவரிடம் சுவாபாவிக அனவதிக்க அதிசய ஈசு திருத்வம் கவைதிக நமஷதி அப்படிப்பட்ட தேவரிடம் சுவாபாவிக இயல்பாக அமைந்த நேச்சுரலி இருக்கிற அனவதிக்க எல்லையற்றதாக இருக்கிற அதிசய வியக்கத்தக்கதாக இருக்கிற ஆச்சரியமாக இருக்கிற ஈசி திருத்துவம் எல்லாவற்றிற்கும் தலைவனாக இருக்கும் நிலை ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதும் இல்லா அன்று நான்முகன் தன்னோடு தேவருலகோடு உயிர் படைத்தான் குன்றம் போல் மடிமாடனீடு திருக்குருகூர் அதனுள் நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்றைய தெய்வம் நாடுதிரே அப்படியே ஆழ்வார் புலம்பரார் இப்படி எதுவுமே இல்லாத சமயத்தில் உங்களெல்லாம் படைத்தவன் குன்றம் போல் திருக்குறுகூர் ஆதிப்பிரான் இருக்க மற்றைய தெய்வத்தை நாடுகிறீர்களே அப்படிப்பட்ட தேவரீரிடம் துவயி சுவாபாவிக இயல்பாக அமைந்த அனவதிக்க எல்லையற்ற அதிசய வியக்கத்தக்க ஈசி திருத்துவம் எல்லாவற்றிற்கும் தலைவனாயிருக்கும் நிலையை கஹா எந்த வைதிக வைதிகன் வேத மோதி அதன்படி ஓ வேத மோதி அதன்படி நடப்பவன் வேத மோதி அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளும் சாமர்த்தியன் நமஷதி பொறுக்க மாட்டான் எந்த வைதிகம் தான் நான் இந்த மாதிரி சொல்றத பொறுக்க மாட்டான் அப்படின்னா ஒப்புக்கொள்வர் அப்படின்னு அர்த்தம் இப்படி ஆச்சரியமா பரமனே நீயே பரமாத்மா என்று நிரூபிக்க வேதத்தில் நூற்று கணக்கில் வாக்கியங்கள் உள்ளன இதுதான் தத்துவம் இதுதான் பர தத்துவம் உத்தமமான தத்துவம் இந்த உயரிய தத்துவங்களின் பொருளை ஒளியிடமும் அதை வந்து ஒரு ஹைலைட் காமிக் பண்ணவும் பண்டைய மகரிஷிகள் பலர் தமது சாமர்த்தியத்தால் சாமர்த்தியதர தாதிருஷிபிகி அவர்கள் சாமர்த்தியத்தால் அவர்களுடைய ஒரு ஒரு அனலிட்டிக்கல் மைண்டால் அவை அதை வந்து ஆலோட்ட சர்வ புன புனகா என்று விசாரம் பண்ணி பண்ணி அந்த சாமர்த்தியத்தால் உபகரித்திருக்கிறார்கள் விஷ்ணு புராணம் ஸ்ரீமத் பாகவதம் என்று ஆச்சரியமாக சொல்லி சொல்லி போந்தவைகள் அவை பிற்காலத்தில் பகவத் பக்தி தெளிந்த ஞானம் போன்றவற்றில் தலை சிறந்து விளங்கின ஆழ்வார் ஆச்சாரிய சிரேஷ்டர்கள் மேலும் மிக விளக்கி தெளிய உரைத்து நம் போன்றவர்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் அதுதான் இங்கே சாமர்த்தியதா சமர்த்திப்பது சாமர்த்தியம் தமது திறமையால் எளிதாக நிர்தாரணம் பண்ண முடியாததை கூட நிர்தாரணம் பண்ணுவது வேண்டிய வேதங்கள் ஓதி அதை நிர்தாரணம் பண்ணுவது வேதங்களில் சில இடங்களில் பகவத் பாரம்யம் பெருமாள் பரமனாக உள்ளமை மிக தெளிவாக இருக்கும் வேறு சில இடங்களில் இதுவே சற்று தெளிவு குறைந்து சொல்லப்பட்டிருந்தாலும் தெளிவாக சொல்லப்பட்டவற்றில் இருந்து ஸ்ரீ விஷ்ணு புராணம் ஸ்ரீமத் பாகவதம் போன்ற சாத்விக புராணங்களை கொண்டு பகவத் பாரம்யத்தை ஸ்தாபித்ததுதான் சாமர்த்தியம் இதை செய்வ செய்தவர்கள் பூர்வர்கள் உன்னித்து மற்றோர் தெய்வம் தொழால் அவனையல்லால் நும் இச்சை சொல்லி நும் தோள் குலைக்கப்படும் அன்னை மன்னப்படும் மறைவானனை வன் துவராபதி மன்னனை ஏத்துமின் ஏத்துதலும் தொழுதாடுமே அப்படிங்கிறார் சுவாமி நம்மாழ்வாருடைய பரமய காந்தித்வத்தை தெல்லன விளக்குவது இந்த பாசுரம் மற்றும் தெய்வம் உண்டோ மதியிலா மானிடங்கால் உற்றபோதன்றி நீங்கள் உணர உணரமாட்டீர் அற்றமேல் ஒன்றையீர் அவனல்லால் தெய்வம் இல்லை கற்றினம் மேய்த்த எந்தை களனினை பணிவின் நீரே மதியிலா மானிடங்கால் மனன சக்தி இல்லாத மானிதர் மனிதர்களே மானிடம் என்றார் மிருகம் மற்றும் ஓர் தெய்வம் உண்டோ ஸ்ரீமன் நாராயணை தவிர வேறொரு தெய்வம் ஒன்று உண்டோ இல்லையே உற்றபோதன்றி நீங்கள் ஒருவன் ஒருவனென்று உணரமாட்டீர் இந்த மாதிரி பிராப்தமான காலத்தை விட்டு வேறு காலத்தில் சுயப்பதி ஒருவனே தத்துவம் என்று உணர உணரமாட்டீர் கலங்கிய நீங்கள் காண இயலாது மேல் அற்றம் ஒன்று அறியீர் நீங்கள் அறிந்ததற்கு மேலான மறைவான பொருள் ஒன்றை நீங்கள் அறியீர் உங்களுக்கு அறிகின்றீர் உங்களுக்கு தெரியவில்லையே அவனல்லால் தெய்வம் இல்லை நான் சொன்ன அவன் தவிர வேறு தெய்வம் இல்லவே இல்லை கற்றினம் மேய்த்த எந்தை கடலை பணிமின் நீரே கன்று நிறைகளை மேய்த்தருளின என் அப்பன் கண்ணன் ஒன்றுக்கொன்று ஒத்த அந்த ரெண்டு திருவடிகளை நீங்கள் ஆசிரியுங்கோள் அப்படிங்கிறார் உலகத்தில் பலன் பெற பல வழிகள் வேதங்களில் ஓதப்பட்டுள்ளன ஒரு வழியை பணிக்கும் இடத்தில் அதில் விருப்பம் உண்டாக்க மறு வழியை மறுப்பது உண்டு ஆனால் எல்லா வழியும் வழி சொல்லலாமா ஒவ்வொன்றும் உயர்ந்தவற்றை கொள்ள வேண்டும் ஆகையால் பல தேவதைகளை வேதங்கள் உபதேசித்து அவர்களை உபாசிக்கும் முறைகளை அறிவிப்பதால் எந்த தேவதை வாண்டாலும் பண்ணிக்கலாம் அவர்கள் ஆசிரியத்து அதை வேண்டும் அதைப் பெறலாம் எல்லாம் தெய்வங்களே எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு வாதிப்பவர்களுக்கு இந்த இந்த பாசுரம் எல்லாம் மானிடங்கள் மானிடர்கள் அள்ளீர் மிருகங்கள் உங்களுக்கே மனநசக்தி போராது சாமர்த்தியம் போராது வேத வாக்கியங்களை ஸ்மிருதி இதிகாச புராணங்களை எல்லாம் எடுத்து பல பல விசாரம் செய்து அப்படி நிர்தாரணம் செய்ய திறமை கிடையாது முனி நாம் அப்பியகம் வியாசகா என்று கூறப்பட்ட வேத வியாச பகவான் தத்துவம் ஜிஜ்நாசமானாம் ஹேதுபி சர்வத்தோமுகைஹி தத்வமேகோ மகா மகாயோகி ஹரிஹி நாராயண பரகானு நாராயணன் பரன் என்று நிர்தாரணம் வருமாறு வழியறிய வேண்டும் எல்லாரும் என்று கூறினார் அவர் சத்தியம் சத்யம் புனச்சத்தியம் புஜமுச்சதே வேதா சாஸ்திரம் பரம் நாஸ்தி நதைவம் கேசவாத் என்று கையை தூக்கி மூன்று தடவை சத்தியம் பண்ணி கேசவன் தான் பரம் என்று சொன்னார் வியாசர் அவரை விட நீங்க சாமர்த்தியமா இப்படி ருத்ராதிகளை இந்திரர்களை விட மேம்பட்டவன் கண்ணன் ருத்ராதிகளுக்கு மேம்பட்டவன் அந்த அபகார பரிகாரம் பானாசுர பானாசுரன் அந்த சண்டை கோவர்தன உத்தாரணம் இதெல்லாம் தெரியாது பிரம்மன் சிவன் தேவேந்திரன் இவர்களெல்லாம் அடக்கி ஆண்ட அந்த கண்ணன் சூத்திர தேவதைகளை ஆசிரியத்து கீழ் மக்களான எங்களுக்கு அவனை அணுக இயலாதுன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம் நாங்கள்லாம் வ வரு வருஷக்கணக்காக எங்களுடைய குலமே எங்கள் ஃபேமிலியே அந்த தே இதர தேவதையை தான் அப்படி அப்படின்னுமே போனால் அதெல்லாம் கோவிச்சுக்கோம் அப்படின்னு அணுக இயலாதுன்னு அஞ்ச வேண்டாம் கட்டினம் மேய்த்த கோபாலனின் சௌலபிய சௌசீல்யங்களை அறிந்து அஞ்சாமல் அணுகி உய்யுங்கள் என்று தெரிவிக்கிறார் சக்கரவர்த்தி திருமகன் ராமன் ஆள் அந்த மாட்டு கன்றுகளை மேய்த்த கண்ணன் இப்படி இவன் இருக்கும்போது அந்த சௌலபிய சௌசில்யம் இருக்கும் போது அவனல்லால் தெய்வம் இல்லை அவன் ஒருவனே தெய்வம் நீங்கள் தெய்வமாக சிலரை நினைக்கிறீர்களே அவர்களுக்கும் அவனே என ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதும் இல்லா அன்று தேவர் உலகோடு அவன் உயிர் படைத்தான் இப்படி கற்றினம் மேய்த்தவன் அவன் பணிமின் நீரை இத்தனை விபரீத ஞானமுள்ள நீங்களே மாநிலத்தன்மைக்கு ஏற்ப மதியை பெற்று பணியுங்கோள் எனக்காக பணிய வேணாம் அதனால் இவ்வளவு குற்றம் செய்து கீழ் நிலைமையில் உள்ள நீங்களே பணியுங்கள் மிகவும் தண்ணீரையும் தன்னோடொக்க பார்ப்பவன் அல்லவா அவனுடைய சௌலபிய சௌசீல்யம் எவ்வளவு பெரிய விஷயம் அவனை பணியுங்கள் என்று தெரிவிக்கிறான் அடியேன் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் கவிதார்க்க சிம்ஹாய கல்யாண குடசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நகா தன்யோஷ்மி அடியேன்